ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேட் இந்தியன்ஸ். நம்ம சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனால் நம்மளுடைய ரோஹித் சர்மா. ஸோ டீம் பஸ்ஸை ஓட்டி வேறு லெவலில் வந்துட்டு மாஸ்க் காட்டியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு பிளேயரும் பண்ணி இதுவரைக்கும் ஐபிஎல் ஸ்டீல் நம்ம பார்த்ததில்லை. ஸோ ரோஹித் சர்மா ரொம்ப ஜாலியான ஒரு மூடில் தான் இன்றைக்கி இருந்திருப்பாராட்டிருக்கு. ஸோ இது என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ராக்டிஸ் செஷன் முடிச்சுட்டு சரி ஓகேப்பா ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ரோஹித் சர்மா அந்த இடத்துல போய், தம்பி அண்ணன் தான் இன்றைக்கி வண்டி ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்துட்டு அந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கூட பார்த்தீங்கன்னா திலக் வருமா, அது மட்டும் இல்லாமல் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஃபன்னான ஒரு மொமெண்ட்டு, எவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு மொமெண்ட்டு. ஸோ இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு என்னடா கண்டென்ட் கேட்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா டீம் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் திலக் வருமா அந்த இடத்துல இருப்பார், சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் கோச்சிங் குரூப் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, ஹர்திக் பாண்டியா, ஷாங்கிஷா அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஸோ டீம் ஏ டீம் பின்னு மறுபடியும் அந்த சிக்கலை ஆரம்பிச்சு வச்சுருக்கிறாங்க. ஏன்டா இப்படி இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பரமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ டோட்டலாக எனக்கு வந்துட்டு அந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்கும்போது ஏ போடுறா வேறு லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் செஷனோட அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மும்பை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ போட்டு நீங்கள் இதுக்கு வைப் பண்ணிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஒரு வைப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு இப்போ இன்ஜுரி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைமன் டோல் அவர்கள் தான். ஸோ சைமன் டோல் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஐபிஎல் 2024 ஸோ மும்பை இந்தியன்ஸோட எல்லா மேட்சையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ லாஸ்ட் டூ மேட்சஸ் அப்படிங்கிறது தனியாக பிரித்து வச்சிங்கன்னா, ஹர்திக் பாண்டியா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் அப்படிங்கிறத வந்து பவுலிங் அப்படிங்கிறது போட்டிருக்கிறாரு. எஸ்பெஷலி வந்துட்டு ஃபஸ்ட்டு மூணு மேட்செல்லாம் கான்ட்ரவர்சி ஏற்படுத்துகிற முறையில் தான் அவரோட பவுலிங்கே இருந்துச்சு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்டனே பும்ராவோட ஸ்டார்ட் பண்ணுறது தான், பட் ஆனால் வந்துட்டு பவர் பிளேயரை நான் ஓவர் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா வந்து பவுலிங் போட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சில் தான் அந்த ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட் ஓவர் போடலை, தேர்ட் ஓவர் அப்படிங்கிறத அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ பும்ரா வந்துட்டு ஃபைவ் விக்கெட் ஹால் அப்படிங்கிறது எடுத்ததுனால அந்த கான்ட்ரவர்சி பெருசாக பேசப்படல. பட் ஆனால் லாஸ்ட் டூ மேட்சஸாக ஹர்திக் பாண்டியா ஓவர் போடல. ஸோ அவர் அந்த இடத்துல ஏன் ஓவர் போடல அப்படின்னு கேட்டப்போ, ஸோ எங்ககிட்ட லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதனால தான் வந்து நாங்கள் ஓவர் போடல, எனக்கு வந்து நான் ஓவர் போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் என்னோடய டீமுக்கு தேவைப்பட்டால் தான் நான் ஓவர் போடுவேன், இல்லைனா நான் ஓவர் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியாவே சொன்னார். ஸோ ஃபஸ்ட் மேட்சில் ஃபஸ்ட் ஓவர் அவர் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது டீமோட நீடான்னு கேட்டால், அதெல்லாம் வந்து நீடே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ஓவர் அப்படின்னு சொன்னால் எம்ஐக்கு வந்து எப்பவுமே பும்ரா ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அவர் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஆடும்போதும் அவர் பவர் பிளேயில் ஓவர் போடுவாரா அப்படின்னு கேட்டால், பவர் பிளேயில் போடுவார் பட் ஃபஸ்ட் ஓவரில் போட மாட்டார் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது, இப்போ ஒரு லாஸ்ட் டூ மேட்சஸாக ஓவர் போடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜுரி தான். அவருக்கு மைல்டாக மறுபடியும் அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது பீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எங்கே நமக்கு இன்ஜுரின்னு சொல்லி போய் நம்ம இம்பாக்ட் பிளேயர் மாதிரியான ரோலை வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா T20 வேர்ல்டு கப்பில் நமக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக வந்துட்டு ஹர்திக் பாண்டியாக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் அவரோட இன்ஜுரி அப்படிங்கிற ஹைட் பண்ணி அவர் பாடிட்டுருக்காரு. இதில் இன்னொரு ஹிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொமாரியோ ஷெஃபோட முகமது நபியோ அந்த இடத்துல வந்து அண்டர் 20 லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா ரொமாரியோ ஷெஃபோர்ட் வேறு லெவலில் வந்து பேட்டிங் ஆடும்போது முகமது நபிக்கு பவுலிங் அப்படிங்கிறது அண்டர் 20 லிஸ்ட்டில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்சும் நபியை வந்து அண்டர் 20 லிஸ்ட் தான் பண்ணியிருந்தாங்க, பேட்டிங்கில் அவரை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவர் போட போகிற இந்த ரெண்டு ஒன்று ஓவரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நபியை புல்ல வச்சுருக்கிறாங்க. இதுவுமே அதுக்கு ஒரு ஹிண்ட்டு தான். ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி அதற்கான முடிவுகள் அப்படிங்கிறத சரியாக எடுத்தால் தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இல்லைனா இந்தியாவுக்கு T20 வேர்ல்டு கப்பில் அதை அடி வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தான் ஹர்திக் பாண்டியா உருவாக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சைமன் தூல் சொல்லியிருக்கிறாரு. சப்போஸ் வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிடலாம். ஈவன் ஐபிஎல் ஃபுல்லாக வளர்ந்துட்டு கூட பிசிசிஐ கிட்ட சொல்லி நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு போயிடலாம். இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா வச்சு 2021 T20 வேர்ல்டு கப்பில் டீம் இந்தியா அடி வாங்கிட்டு வந்தது. ஸோ அதை வந்துட்டு தலைவன் தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக வந்து இன்ஜுரி அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து கொண்டு போயிடணும். ஏன்னா வந்து எப்போவுமே ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி டோர்னமெண்ட் முடியும் போது நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு கண்டிப்பாக பிளேயர்ஸ் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவரை வந்து ஃபுல் க்யூர் பண்ணி ஒரு தரமான ஆல்ரவுண்டராக தான் நான் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எதிர்பார்க்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கேமராவை உடைத்து பறக்க விட்ட நம்முடைய சூரியகுமார் யாதவ், இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேமராவே உடச்சிருக்கிறாரு. ஸோ டோட்டலாக அவருடைய அந்த ஒரு பேட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்காக, ஸோ சைடில் ஒரு கேமரா வச்சு இது வந்து சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அந்த கேமராவை ஹிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சேலஞ்சு. தலைவன் மூணாவது வாழை அந்த கேமராவை அடித்து பறக்க விட்டுருக்கிறாரு. கேமராவோட சுக்கு சுக்கான வரதையும் ஸோ மும்பை ஒரு ரீல்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்முடைய சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் ஸ்டைல் அண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். பட் ஆனால் வந்துட்டு அவருடைய
ஸ்டார்ட்டோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ அவருடைய ஷார்ட்டை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணுறதுக்கு தான் ஸோ இந்த ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கேமரா இருக்கிற இடத்துல கரெக்டாக வந்துட்டு பாலை பிளேஸ் பண்ணணும், இதுதான் வந்துட்டு மெயின் அஜெண்டா. ஸோ அந்த இடத்துல வந்து அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டாருன்னா அவரோட பேட்டிங் வந்துட்டு ஓகேன்னு பார்க்குறது. ஸோ அதை வேறு லெவலில் செஞ்சு நம்மளுடைய தலைவன் சூரியகுமார் யாதவ் இந்த இடத்துல அசத்தியிருக்கிறாரு. ஸோ சூரியகுமார் யாதவ் நெக்ஸ்ட் மேட்ச்சில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவார், ஸோ அதுவும் இல்லாமல் சிஎஸ்கே கிரிஸ்டான மேட்சும் கோப்பின்னு நான் சொல்லுங்கள்.